வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்ஷிதாக்கு சாப்பாடு கொடுக்க மறந்த பாய்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அது என்ன அப்படின்றத டீடெயிலாக பார்த்துலாம் முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அன்ஷிதாக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டு லைக் அவங்க வர்றப்ப முத்துக்குமரன் வந்து ஐயோ உங்களுக்கு இல்லையே அப்படின்ட்டு அவங்களோட பவுல் எடுத்து கொடுப்பாங்க இந்தாங்க இதுதான் பத்தாவது பவுல் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு தான் இது எடுத்தது அப்படின்ற மாதிரி உடனே அன்ஷிதா வந்து இல்லை நீங்கள் வந்து எல்லாம் சொல்ல வேணாம் உண்மையாக சொல்லுங்கள் மறந்துட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சாப்பிட்ருப்பேன் நான் நீங்கள் பொய் சொன்னாலும் எனக்கு பிடிக்கும் வேலை நீங்கள் பண்ணது அப்படின்ற மாதிரி சாப்பிடாம போயிடுறாங்க அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு வாய் சாப்பிட வச்சிடறாங்க அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் விஷால் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு எதாவது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அர்ஷிதா வந்து ரொம்ப சீனும் போடல அவங்களுக்கு என்னென்னா பொய் மட்டும் சொல்லக்கூடாது உண்மையாகவே சொல்லுங்க எனக்கு பொய் சொல்கிறது வந்து பிடிக்காது அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் நடக்குது ஸோ டீம் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் இஷ்யூ நம்ம மேலே தான் தப்பு அப்படின்றத வந்து தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ்டீம் எல்லார்டியும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் கிச்சன் டீம் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றப்ப குக்கிங் டீம் ஸோ நம்ம தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபில் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாரும் பரிமாறினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு லைக் நம்ம வந்து சாப்பிட்றதுலே அதாவது சாப்பாடு செஞ்சு செய்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸியாக இருக்கும் ஸோ அது எப்படி வந்து கரெக்டாக எல்லாேருக்கும் போதா அப்படின்றதையும் நம்ம இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூ மூலமாக நம்ம லேர்ன் பண்ணுறது இதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணி சொல்கிறாரு விஷாலும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து லைக் இப்போ கிச்சன் டீமில் இருக்க அதாவது குக்கிங் டீமில் இருக்கிற மூணு பேர் வந்து எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு பார்த்துட்டு சாப்பிடணும் அப்படின்றத சொல்கிறாரு ஸோ ஏன்னா தீபக் இது வந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அவர் சாப்பிடல அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு ஏன்னா நான் வந்து சமைக்கிறேன்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் எல்லாம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிருவாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து தீபகம் வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் பரிமாறினதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி சாப்பாடு செய்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக லைக் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் செஞ்சிக்கலாம் அதிகமாகவும் செய்வேணா கம்மியாகவும் செய்ய வேணாம் இப்போ இருக்கிற பத்து பேருக்கு எது எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண் முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பாய்ஸ் டீம் வந்து லைக் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைக் கோவப்படாமல் ஓகே இப்படி பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவங்களை ஹர்ட் பண்ணிட்டோம் ஸோ இனிமேல் அது வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து இந்த மாதிரி பேசி முடிவெடுத்தாங்க ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்